என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த விசேஷித்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். இன்றைய நாள் புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே. ஆண்டவராகிய இயேசுதாமே சிலுவையிலே மறித்த இந்த நாள் குட் ஃப்ரைடே, நல்ல ஒரு புனிதமான வெள்ளி. இந்த நாளிலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கூடி வந்திருக்கிறோம். கல்வாரி சிலுவை நோக்கி நாம் பார்ப்போம். அந்த சிலுவை நோக்கி நாம் பார்க்கும் பொழுதுதான், அவர் செய்த தியாகத்தை நினைவு கூறும் பொழுதுதான் நம்முடைய அன்பு அவருக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். அதை நாம் செலுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த பாடலை உங்களுக்காக நான் பாடுகிறேன். கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு ஈடாய் எந்த அன்பும் இல்லை. கல்வாரி சிலுவையில் நமக்காய் மறித்த கல்வாரி அன்புக்கு வேறொன்றும் நீடில்லை. ஆத்மநேசர் இயேசு தன் ஜீவன் எனக் அளித்தீர். அன்பே அன்பே கல்வாரி தியாக அன்பே நினைத்த அன்பு, தூரம் சென்ற பொழுதும் தேடி வந்த அன்பு, எத்தனை பெரிய அன்பு. ஹல்லேலூயா. ஏனை நினைத்தீர் உருவாகுன்னே தெரிந்தெடுத்தி தாயின் கருவினிலே, ஏனை நினைத்தீர் உருவாகு உன்னே தெரிந்தெடுத்தீர் தாயின் கருவினிலே. நான் தூரம் சென்ற போதும் தொடர்ந்தீரும் அன்பினாலே, நேரம் வந்த போது ரட்சித்தீர் கிருபையினால். அன்பே அன்பே கல்வாரி தியாக அன்பே, கல்வாரி அன்புக்கிடாய் வேறொன்றும் நீடில்லை. என் ஆத்மநேசர் இயேசு தன் ஜீவன் எனக் அளித்தீர். பாவங்களை மன்னித்த அன்பு, துரோகங்களை நினையாத அன்பு, திரு ரசத்தை சிந்தின அன்பு, இயேசு ராஜாவின் அன்பு. அந்த ராஜாவை நினைவு கூறுவோம். பாவங்கள் எல்லாம் நீர் மன்னித்தீரே, உந்தன் பிள்ளையா என்னை மாற்றினீரே. பாவங்கள் எல்லாம் நீர் மன்னித்தீரே, உந்தன் பிள்ளையா என்னை
செய்த போதும் திரு ரத்தம் சிந்தினிரே. நான் பாவம் செய்ததினா கோர சிலுவையில் பலியானிரே. தியாகத்திற்காய் நன்றி இயேசையா. திரு ரத்தத்தை சிந்தி எங்கள் ஒவ்வொருவரை மீட்டுக் கொண்டதற்காய் நன்றி. இன்றைக்கும் இந்த புனித வெள்ளியன்று நீர் செய்த தியாகத்தை நினைத்து மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபித்த பிறகு இந்த நாளுக்குரிய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சிலுவை நோக்கி பார்க்க மீண்டும் எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உலகில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மரித்த பொழுது இயேசு ராஜா எங்களுக்கு இன்றைக்கும் ஜீவனை தந்து உயிரோடு வைத்திருப்பதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. இந்த புனித வெள்ளி அன்று உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு என் தேவன் இடைப்படுவீராக. பரிசுத்த தேவனுடைய கரத்தில் இந்த நேரத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:1-2 இன்றைக்கு நாம் தியானிப்போம். விடியற்காலமான பொழுது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அவரை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். லூக்கா 22:53 இப்படியாய் சொல்கிறது, நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடைய கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். அந்தகாரத்தின் ஆட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித உருவில் இந்த உலகத்தில் வந்தார். தன்னையே தியாக பலியாக சிலுவையில் ஒப்புக்கொடுத்தார். யாரும் அவரை வற்புறுத்தவில்லை. அவராகவே தன்னை ஒப்புக்கொடுக்கும்படியாக மரிக்கும்படியாகவே இந்த உலகத்தில் வந்தார். அவர் மரித்தார். அந்த நாளை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமக்கு பதிலாக, மனுக்குலத்துக்கு பதிலாக தன்னையே தியாக பலியாய் கொடுத்தாரே, எத்தனை பெரிய அன்பு. இயேசுவை பிடிக்கும்படியாக வருகிறார்கள். காட்டி கொடுத்தான் யூதாஸ். காட்டி கொடுத்த மாத்திரம் அல்ல, அதற்கு பிறகு இந்த மத தலைவர்கள், வேதத்தை நன்றாய் படித்து அறிந்தவர்கள், பிரதான ஆசாரியரின் கூட்டம், மூப்பர்களின் கூட்டம் இயேசுவை கொலை செய்யும்படி ஏற்கனவே ஆலோசனை பண்ணி அவரை வந்து பிடிக்கிறார்கள். பிடித்து அவரை கட்டுகிறார்கள். கட்டின மாத்திரத்தில் வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு போகிறார்கள். பிறகு பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்கள். 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து இன்றைக்கு நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். இன்றைக்கும் தீர்க்க தரிசனமாக இந்த காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவாதி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பல கால வருஷமாக சில ஆலோசனைகள் நடந்து கொண்டுதான் வந்தது. இந்த காலகட்டத்தில் அவைகளை நடந்தேற்றுகிறார்கள். இயேசு ராஜாவை எப்படி அவர்கள் வாதித்தார்களோ அப்படியாக அவருடைய சபையையும் வாதிக்கும்படியாக சத்ரு எத்தனம் பண்ணி
ஆலோசனை பண்ணி இன்றைக்கு இந்த உலகத்தில் செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் அறிய வேண்டும். சத்ரு சபைக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறான். பல இரகசியமான ஆலோசனைகள் நடந்து கொண்டு வந்தது. இந்த காலகட்டத்தில் அவைகள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. இன்னமும் அவைகள் நடந்தேறும் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு புரிந்து கொண்டால் ஒழியதான் அதற்கேற்றபடி நாம் ஜெபிக்க நேரிட வேண்டும். இன்றைக்கும் இவைகளை அறிந்து கொள்ளும் பொழுது இந்த புனித வழியன்று இயேசு ராஜாவின் அந்த தியாகத்தை நாம் தியானிக்கும் பொழுது தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் சபையாகிய நீங்களும் நானும் அறிய வேண்டும். அறிந்தால் ஒழியதான் அதற்கேற்ற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அதற்கு உதவியாக இருக்கும். அந்தகாரத்தின் ஆட்சி உலகெங்கும் இருள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. காரிருள் ஜனங்களை ஏற்கனவே மூடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அந்த காரிருள் அதிகரித்து கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த காரத்தின் ஆளுகை ஒருடைய வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது என்னென்னலாம் நடக்கும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே மூன்று காரியங்கள் நடந்தது. அவரை கட்டுவித்தார்கள், வேறு இடத்திலே கொண்டு போனார்கள், பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். கட்டுவிக்கப்படுவாய், இயேசுவை எப்படி கட்டினார்களோ அதே வண்ணமாக இன்றைக்கும் பெர்சிக்யூஷன் நடக்கும், நடந்து கொண்டிருக்கிறது. சத்ரு ஒருவரை கட்டுவாராக என்ன நடக்கும்? தனிப்பட்ட விதத்தில் பல கட்டுகள் உண்டு. இச்சையினாலே கட்டப்படுவது, பொருளாசையினாலே கட்டப்படுவது, உலக மாயையினாலே கட்டப்படுவது, உலக மயக்கத்தினாலே கட்டப்படுவது, கொலை பாதகம் என்கிற காரியங்களினாலே கட்டப்படுவது, ஜெயிக்க முடியாத இரகசிய பாவங்களினாலே சத்ரு நம்மை கட்டுகிறான். வேதம் வாசிக்க முடியாதபடி சிலரை கட்டி வைத்திருக்கிறான். ஆராதிக்க முடியாதபடி சத்ரு அநேகரை கட்டு வைத்திருக்கிறான். இன்றைக்கும் அநேக தனி நபர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் உலகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது உலகம் ஏற்கனவே அந்தகாரத்திற்குள் போய்விட்டது. அந்த அந்தகாரம் சபையாகிய உனக்குள்ளும் எனக்குள்ளும் வராதபடி ஆவியானவர் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். அந்த வெளிச்சத்தின் மகிமையிலே நாம் வாடும் பொழுதுதான் இந்த கட்டுகள் நமக்கு விரோதமாய் செயல்படாது. ஒருவரை கட்டிவிட்டால் அதற்கு மேலாக அந்த நபரால் செயல்பட முடியாது. பல காரியத்தினாலே பல விசுவாசிகள் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறீர்கள். நான் சொன்ன வண்ணமாக பல காரியங்கள், உலகம், மாமிசம், பிசாசு என்கிற காரியங்கள் நம்மை கட்டி வைக்கிறது. வாழ்க்கை எழும்ப முடியாமல் போகிறது. பல வருடங்கள் முன்பதாக எனக்கு தெரிந்த ஒரு நபர் உலக பிரகாரமாக ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தார். ஒரு முறை எங்களிடத்திலே வந்து ஜெபத்திற்காக வந்திருந்தார். என்னுடைய நண்பர் இன்னொருவர் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர். தீர்க்க தரிசனமாக சில ஆலோசனைகளை அந்த நபருக்கு சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் இப்படியாக செய்ய வேண்டும், 1-2 காரியங்கள் இப்படி செய்வீர்களானால் ஆண்டவர் உங்களை பலவிதமான இந்த கட்டுகளிலிருந்து வெளியேற்றுவார். அவருடைய தொழில் பாதிக்கப்பட்டு விட்டது. நன்றாக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த தொழில் திடீரென்று கீழே சரி ஆரம்பித்தது. அவருக்கு விரோதமாக யாரோ சூனியம் செய்து வைத்திருந்தார்கள். அதையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இப்பேற்பட்ட காரியத்திற்கு என்ன விடை என்பதையும் ஆண்டவர் தெளிவாக அந்த நபருக்கு சுட்டி காட்டினார். ஆனால் என்ன பரிதாபம், அந்த விடையை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, செயல்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய குடும்பம் ஒரு பாரம்பரிய ஒரு குடும்பம். கொடுத்த விடை அவருக்கு ஏற்க முடியாததினாலே அதை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார். மிக சிறிய காலத்தில் அவருடைய வாழ்க்கையே முடிவுக்கு வந்து மரணம் சம்பவித்தது. கட்டுகள். சத்ரு ஒருவனுக்கு விரோதமாக வரும்பொழுது அவனை கட்டி வைக்கிறான், கடைசியாக மரணம் சம்பவிக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை எப்படி இவர்கள் கட்டினார்களோ, உலகம் எப்படி கட்டினதோ, இன்றைக்கு அநேகர் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுதாமே உங்களை கட்ட அழைப்பாராக. ஆண்டவர் கிருபையாய் நமக்கு இறங்குவாராக. விடுதலை நாயகனாக நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருவாராக.
இப்பொழுதும் தேவனுடைய வல்லமையின் கரம் இறங்கி வந்து அநேகரை தனிப்பட்ட கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குவாராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன், கட்டளை கொடுக்கிறேன். கட்டு வைக்கப்படுவது. இரண்டாவது, கொண்டு போகப்படுவாய். வேறு ஒரு இடமாற்றம் செய்து இயேசுவை எப்படி கொண்டு போனார்களோ, சத்துரு ஒருவரை கட்டும் பொழுது வேறொரு இடத்திற்கு கொண்டு போகிறான். பல வருடங்களுக்கு முன்பதாக வீரப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருந்தார். தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் நடுவிலே ஒரு காட்டு பகுதியில் அவர் வாழ்ந்து வந்தார். சந்தன கட்டைகளை வெட்டி திருடி அதன் வழியாக அவர் பிழைத்து கொண்டிருந்தார். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இரு மாநிலங்களுக்கும் அது பிரச்சனையாக மாறி போனதன் நிமித்தம் அவரை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எத்தனித்தார்கள், இரண்டு மாநில போலீசாரும். ஆனால் இவர் ஒரு நபரை பிடிக்கும் பொழுது என்ன செய்வாராம், முதலாவது அவருடைய கண்களை கட்டி விடுவாராம், பிறகு கால்களை கட்டி அவர்களை இழுத்து கொண்டு போவார்களாம் மலைப்பாங்கான இடங்களுக்கு, வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு போய் அங்கே பிறகு கண்களை கட்டவிழ்த்து அவர்களை சித்திரவதை செய்வது வழக்கமாக இருந்ததாம். இப்படி பல செய்திகள் வெளியானது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சத்ரு ஒருவனை பிடிக்கும் பொழுது அவனை முதலாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போகிறான். எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கட்டுவித்து வேறொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்தார்களோ, அப்படியாக இன்றைக்கு சத்ரு அநேகரை இடமாற்றம் செய்து கொண்டிருக்கிறான், இரகசிய இடங்களுக்கு கொண்டு செல்கிறான். இதுதான் சத்ருவின் திட்டமாக இன்றைக்கும் சபைகளுக்கு விரோதமாக செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தப்பிக்க முயன்றாலும் தப்பிக்க கூடாது, இவர்களை கொலை செய்ய வேண்டும். பெர்சிக்யூஷன், நீயாகவே தப்பை ஓடவோ நினைக்கவோ முடியாது. வேறொருவர் வந்துதான் கட்டை அவிழ்த்து அந்த இடத்திலிருந்து உங்களை இடமாற்றம் செய்து கொண்டு வர வேண்டும். சத்ரு இடமாற்றம் செய்வான். சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வேறொரு இடத்திற்கு கொண்டு போனார்கள். எத்தனை பரிதாபம், எத்தனை பரிதாபம். தன்னையே கொடுத்து விட்டார். எதற்காக? நமக்காக. கட்டுவைக்கப்படுவது, இடமாற்றம் செய்வது, மூன்றாவது அதிகாரத்துக்கு உட்படுத்தப்படுவது. பொந்துய பிளாத்துவின் இடத்திலே இயேசுசாமியை கொண்டு போகிறார்கள். அவனுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு அவரை உட்படுத்துகிறார்கள். த ப்ராசஸ் ஆஃப் ட்ரையல், வழக்கு விசாரணை. வழக்கே கிடையாது. பொய் வழக்கை தொடுத்து அவருக்கு விரோதமாக எழும்பி அந்த ஆட்சிக்கு கீழாக இயேசு ராஜாவையே கொண்டு செல்லும் பொழுது இன்றைக்கு நமக்கே மாத்திரம். இயேசுவும் அதே பாதையில் சென்றார். இயேசு அதே பாதையில் சென்றார். அவருக்கு தெரியும் இன்றைக்கு சபை போய்கொண்டிருக்கிற காரியம். அவருக்கு நன்றாய் தெரியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு போதகரே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு சத்ரு சபைக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறான். இருளின் ஆதிக்கம் அநேக இடங்களிலே கிரியை நடப்பிக்க ஆரம்பித்து விட்டது. இதை அறிந்து கொண்டால் மாத்திரமே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழ நம்மை நாமே அமைத்து கொள்ள ஏதுவாக இருக்கும். பல வருஷங்கள் முன்பதாக எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர், அவர் ஒரு சபையை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். தன்னுடைய சபை வளாகத்திலே கழிவறையை கட்டுவதற்காக அவர்கள் திட்டமிட்டு அதை கட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த பகுதி மக்கள் இதற்கு விரோதமாக எழும்பினார்கள். ஏற்கனவே அவர் மீது ஏதாகிலும் காரியம் கிடைக்குமா, பழி சுமத்தலாமா என்று சொல்லி அவர்கள் திட்டம் தீட்டிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றது. இதை முகாந்திரமாக வைத்து இவர் மீது பழியை சுமத்தலாம் என்று சொல்லி அந்த பகுதி மக்கள் தீர்மானித்தார்கள். ஒரு நாள் அவர் தன்னுடைய சபையை முடித்துவிட்டு காரிலே போய் கொண்டிருக்கிறார். காரை திடீர் என்று சொல்லி ஒரு பைக் வழி மறிக்கிறது, தடுத்து நிறுத்துகிறது. தடுத்து நிறுத்தி பைக்கிலிருந்து இறங்கின ஆட்கள் வந்து இவருக்கு விரோதமாக பல பொய்யான காரியங்களை சொல்லி, நீங்கள் பைக்கை எடுத்து விட்டீர்கள், இது அது என்று சொல்லி, இப்பொழுது நாங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுகிறோம் என்று சொன்ன மாத்திரத்தில் ஒரு சில நிமிடங்களுக்கெல்லாம் போலீஸ் அங்கே வருகிறது. இதெல்லாம் ஏற்கனவே திட்டம் தீட்டப்பட்ட ஒரு காரியம். அவரை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு சென்று உள்ளே அடைக்கிறார்கள். எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் பொய்யான காரியங்களுக்கு ஒரு விதமாக எழுதி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுகிறார்கள்.
அவருடைய போன் எல்லாம் எடுத்து விட்டார்கள், யாரிடத்திலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஏன் இப்படி வந்து மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லி அவர் தவித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிற அந்த நேரத்தில், சில நேரம் கழித்த பிறகு திடீர் என்று சொல்லி போலீஸ் கமிஷனர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிறார். வருகிறவர் திடீரென்று அவருடைய கண்கள் இந்த லாக்அப்பில் அடைக்கப்பட்டிருக்கிற அவர் மீது போகிறது. போன போலீஸ் கமிஷனர் ஃபைல்களெல்லாம் பார்த்துவிட்டு மீண்டுமாக போகும்பொழுது இந்த நபரை பார்த்துவிட்டு அவர் போகிறார். போய் ஒரு மணி நேரத்திற்கெல்லாம் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் வருகிறது கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து, அந்த நபரை விடுதலை ஆக்குங்கள் என்று. அந்த போலீஸ் அதிகாரிகள் அவரை வார்ன் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். இவருக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. போலீஸ் ஸ்டேஷனை போகும்பொழுது இந்த பாஸ்டர் அந்த வரிசை பட்டியலில் பெயர்களை பார்க்கிறார், நேரத்தை பார்க்கிறார், எப்பொழுது கடைசியாக அந்த போலீஸ் கமிஷனர் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தார் என்பதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக போலீஸ் அதிகார கமிஷனர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்தனை வருடங்கள் கழித்து இந்த நேரம் பார்த்து இவர் லாக்அப்பில் இருக்கிற இந்த நேரத்திலே போலீஸ் கமிஷனர் வருவது ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சரியம் மாத்திரமல்ல, அவர் இந்த நபர் மீது கரிசனை கொண்டு அவரை விடுதலையாக்கினது இன்னும் ஆச்சரியப்படுத்தினது. அற்புத விதமாய் தேவன் இவரை வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை அப்படியாக மாற வேண்டும். அற்புதத்தின் தேவன் எப்படி பேதுருவை சிறைசாலையிலிருந்து விடுதலையாக்கினாரோ, இன்றைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் இந்த உலகத்திலும் சபையிலும் செய்யும்படியாக சபைகள் எழும்ப வேண்டும். புனித வெள்ளியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், இயேசு செய்த தியாகத்தை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட காலத்தில் இந்த தீர்க்க தரிசனமாக நடந்து கொண்டிருக்கிற நடைமுறைகளை வைத்து நாம் ஒவ்வொருவரும் எழுந்து ஜெபிக்கும்படியாக தேவன் கிருபை செய்வாராக. இயேசாயா 53 அதிகாரத்தை நாம் படித்து ஜெபிக்க போகிறோம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இயேசுவை குறித்து இங்கே வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய துக்கங்களை பாடுகளை பாவங்களை அவர் தாமே சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதுதான் புனித வெள்ளி. அந்த தேவன் எத்தனை பெரிய தேவன், ஏன் அதை செய்ய வேண்டும்? மனுக்குலம் பாவத்திற்கு விடை அவர் மாத்திரமே. மனுக்குலம் செய்த பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு வரவேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். எத்தனை பெரிய தியாகம், எத்தனை பெரிய அன்பு! இன்றைக்கு அந்த அன்பை நினைவு கூர்ந்து ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற சிலர் உண்டு, இயேசு இவ்வளவு செய்தாரா? நான் மறிக்க வேண்டிய இடத்தில் அவர் மறித்தாரா? அந்த இயேசு எனக்கு தேவை, அந்த அன்பு எனக்கு தேவை, அந்த ரட்சிப்பு எனக்கு தேவை. ரட்சகர் இந்த உலகத்தில் வந்தார், மறித்தார். அந்த தியாகத்தின் மூலமாக, அந்த இயேசு ராஜாவின் நாமத்தின் மூலமாக உனக்கு இன்றைக்கு ரட்சிப்பு உண்டு. ஒருவேளை அந்த இயேசு உனக்கு தேவை, பாவத்திற்கு பரிகாரம் தேவை என்று சொல்லி யாராகிலும் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் ஜெபித்திற்கு முன்பதாக இந்த ஒரு விடையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு தருணத்தை நான் கொடுக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே இயேசுவே, நான் ஒரு பாவி, எனக்காய் சிலுவையிலே மரித்ததற்காய் நன்றி.
எனக்குள்ளாக நீர் வாரும், உம்மை என் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது இயேசு வருவார், உன் பாவத்தை மன்னிப்பார். இந்த ஜபத்தை என் பின்பதாக கண்களை மூடி ஜபிப்பீர்களா? ஆண்டவராக இயேசுவே, நான் ஒரு பாவி, எனக்காக சிலுவையில் நீர் மரித்ததற்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசுவே, உம்மை என் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன். எனக்குள் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையாக மாற்றும். ஆமேன். இந்த ஜெபத்தை ஜெபித்திருந்தால் இயேசு உனக்குள்ளாய் வந்தார், உன் பாவத்தை மன்னித்தார், உனக்கு விடுதலை கட்டளையிட்டார், நீ அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டாய். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நாம் கண்களை மூடி தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த குட் ஃப்ரைடேக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்தில் நீர் வந்து மரித்ததை நினைவு கூற இந்த நாளை தந்ததற்காய் நன்றி. எங்களுடைய அன்பை இன்னும் அதிகரிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆதி அன்பை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு அந்த அன்பை நினைவு கூர்ந்து இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் அன்பு கூற தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு எங்களுக்காய் சிலுவையிலே வந்து மரித்த இந்த நாளுக்காக நன்றி. உமக்கு மகிமையை, உமக்கு துதியை, உமக்கு கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஐயா. இன்றைக்கும் வியாதியோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள ஞாபகத்தினாலே வியாதிகள் மறைந்து போவதாக, சுகவீனங்கள் மறைந்து போவதாக, சுகம் கிடைக்கட்டும் என்று நான் ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலாக்குகிறேன். அவர்களை நீர் சுகப்படுத்துவதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அந்த இயேசு ராஜாவை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். மற்றவர்களுக்கும் அவர் செய்த தியாகத்தை நாம் சொல்லுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.